அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் கேந்திர முனியசாமி. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தேசிய தலைவர் தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி சார் அவரை பத்தி. அவர் மேல் விதந்து புதிய தமிழக கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதை விட்டு மாமன்னன் படத்துல வந்த வில்லனை கொண்டாடுறதுனால சாதி கலவரங்கள் வரப்போகுது, அதனால அவரை வந்து நீங்க வந்து பிசிஆர் கேஸ் அது மாதிரி அந்த கேஸ்ல வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நகைக்க, இது எப்படி சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரவங்களை வில்லனா காமிச்சு சாதி கலவரத்தை தூண்டினவங்களை விட்டுட்டு அதை வந்து அந்த கேரக்டரை கொண்டாடினாங்களா, அதனால அது ஒரு சினிமா, நமக்கு பிடிச்சவங்கள கொண்டாடலாம், இதுல என்ன தப்பு இருக்கு? அது வில்லன்னு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அவங்க ஹீரோவா தெரிஞ்சிருக்காங்கல்ல, வில்லன்னு நீங்க தானே முடிவு பண்றீங்க. ஒரு தனி மனிதனோட பேனாமை கக்கிய வன்மம், அது எப்படி நீங்க வந்து அதை வந்து நீங்க சரின்னு சொல்ல முடியும்? ஒருத்த வந்து ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டுறான், அவனை நாங்க வந்து எப்படி என் சமூகத்தை நீங்க வந்து குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டுறீங்க, நாங்க அதை ஏத்துக்கிட்டு கை தட்டணுமா? அப்ப நீங்க எடுக்கிற படம் பூரா எல்லாத்தையும் ஒவ்வொரு சாதிக்காரனையும் வில்லனா காட்டுவீங்க, நாங்க எதுவுமே பேசக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற அதே சாதி வன்மம் தானே, உனக்கு இருக்கிற சாதி பற்றுனா எனக்கு இருக்கிற சாதி பற்று, உனக்கு இருக்கிறது ஜாதி வெறினா எனக்கு இருக்கிறது ஜாதி வெறி. ஒரு சினிமாங்கிறது பொதுவான மக்களை ஒன்று சேர்க்கத்தான் ஒரு மனிதனோட பேனா பயன்படணுமே தவிர, நீங்க பேனாவை வைத்துக் கொண்டு ஆயுதம் எடுக்க தூண்டுறீங்க, தூண்டினது நீங்க, அதுக்கு எதிர்வினை வரும்போது ஐயோ அம்மான்னு கத்துனா? சினிமாவில் ஒற்றுமையான படங்கள் எடுங்க. ஏன் இதுக்கு முன்னாடி பாரதிராஜாவை விடவா நீங்கள் வந்து சமத்துவம் பேசி விட்டீங்க? அன்னைக்கு நாங்க வில்லனை கொண்டாடலையே, நீங்கள் திட்டமிட்டு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறீங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? வரலாற்றை அழிக்கிறீங்க சினிமாவில. தமிழ் மண்ணோட பூர்வீக குடியான மரக்குடி, சேர சோழ பாண்டியர்கள் வரலாற்றை அழித்து மாற்றான் ஒருவனுக்கு நீங்க வந்து எப்படி சொல்றது, அசிங்கமா சொல்லிடுவேன். அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு என்ன அடிமை வேலை பார்த்தீங்களோ இன்னைக்கு அதைத்தான் செய்யறீங்க. தமிழரோட வரலாற்றை அழிக்கிறீங்க, அதுக்கு நீங்க சினிமாவை பயன்படுத்துறீங்க. அப்ப அதுக்கோட ரிவெஞ்ச் திருப்பி வரும்போது ஐயோ அம்மான்னு கத்துறீங்க. தயவு கூர்ந்து சொல்றேன், சினிமாங்கிறது அவங்களோட கருத்து ஒண்ணு இருந்தா எங்களை அவங்க மாற்று ஒருத்தரோட கருத்து இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீங்க சாதி தலைவர்கள் உள்ள வந்து இப்ப நீங்க வருவீங்க, அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க, இப்படியே வந்து சினிமாவை சாதி சங்கமா மாத்திராதீங்க பிளீஸ். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, மக்களுக்காக போராடுங்க. விலைவாசி ஏறி போச்சு, அதுக்காக என்னைக்காவது போராடுனீங்களா? விவசாயிகளை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால என்னைக்காவது போராடுனீங்களா? எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? சாதி கலவங்களை தூண்டுறீங்களே தவிர சாதி ஒற்றுமை என்னைக்காவது பேசிருக்கீங்களா? சாதி சண்டைகள் வரக்கூடாதுன்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அதை செய்யுங்க, தானா எல்லாம் மாறிடும். மாறி செல்வராஜ் செய்தது சரி என்றால் ஏ எம் சௌத்ரி சாரோட பதிலும் சரியே. இதுக்கு வந்து கேஸுக்கு போனா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், அவ்வளவுதான். எங்களை தூண்டுறது, அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள். நீங்க எதை செய்யணுங்கிறத அப்புறம் சினிமாக்கார நாங்க தான் தீர்மானிக்கணும். தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் உள்ள வராதிங்க, இது எங்களோட பிரச்சனை. சினிமாவில முன்ன பின்ன நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், அரசியல்வாதிகளுக்கு உள்ள இடம் இல்ல. சினிமாங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், கருத்து சுதந்திரம். மாரி செல்வராஜுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஏ எம் சௌத்ரி சார் அவர்களுக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு, அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். அரசியல்வாதிகள் உங்கள் முகவரி எங்கள் இடத்தில் தேடாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி எச்சரிக்கிறோம். கலைத்துறை சார்பாக ஏ ஆர் கேந்திரமணியசாமி, இயக்குனர்.